அஸ்ஸலாமு எவ்ரிவான், வெல்கம் டு ரிகாசாஸ் கிச்சன். மேக்ஸிமம் ஒரு 2 மாசம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மாதிரியான மலை அச்சாறு ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளே போலாம். முதல்ல பாத்தீங்கன்னா கேரட் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம், கறி கொச்சிக்கா சின்ன வெங்காயம், பட்டை 2 மாதிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வினிகர் இது கூடவே கடுகு லேசாக பேனில் சூடு பண்ணி கொஞ்சம் இடித்து எடுத்துக்கோங்க. டேட்ஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு 300 கிராம் மாதிரி, அது கூடவே சில்லி பவுடர், சுகர், இதை பார்த்தீங்கன்னா கார்லிக் டேட்ஸ் மிக்சர், அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்லிக் மட்டும் தனியாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் பிக்கல் சேர்த்துக்கோங்க. நாங்கள் உப்பு தேசிக்காய் இல்லைன்னா ஊறுக்காயின்னு சொல்லுவோம். பொதுவாக வினிகர் யூஸ் பண்ணுறது மண்பானைகளில் தான் எடுப்பாங்க. நான் இன்னைக்கு பேனில் தான் செய்கிறேன். உங்கள்கிட்ட மண்பானைகள் இருந்தால் அதையே யூஸ் பண்ணுங்கள். வினிகர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு அச்சாருக்கு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வாங்கும் போது ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக பார்த்து வாங்குங்க. 300 கிராம் மாதிரி எடுத்துக்கிறேன். சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கார்லிக் டேட்ஸ் மிக்சரையும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிளகு அச்சாறு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதை போலவே நிதானமாக செஞ்சுக்க வேணும். பொதுவாக பார்த்திங்கன்னா மிளகு அச்சாறு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபியாக இருக்கும். தெரியாதவங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரே மெத்தடில் செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் அண்ட் திங்ஸ் எல்லாமாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் ட்ரையாக யூஸ் பண்ணினீங்க ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கிட்டவாக்கி வச்சோம்னா 15 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சுகர் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அப்படி இல்லை கொஞ்சம் குறைவாக சேர்க்கணும்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்பைசி டேஸ்ட்டுக்கு ஏற்ப சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் சொல்ல மறந்துருப்பேன். டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1 டீஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வினிகர் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையான ஒரு பவுலுக்கு நாங்கள் செஞ்சு வச்ச டேட் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு மீடியம் சைஸில் லெமன் பிக்கல் சேர்த்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி இடித்து வச்ச கடுகும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ் மிக்சர் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் இந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்ச ஒரு இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 டேஸ் ஒன்று மாகாமல் அவுட்டில் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜ்லாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியான மிளகு அச்சாறு ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.